முடிஞ்சு எல்லாம் பர்த்டே ஓகே லாலா கதீர் ஓகே சரி நம்மள பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயா அந்த கேக்குக்கு ஸ்வீட்லாம் பாருங்க வேஸ்ட் ஆயிடுச்சு தயவு அதேஷ் மேடம் கொஞ்சம் ரிட்டனு போகிறேன் எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வரதுக்கு ஓகேங்களா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இந்த பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட் எவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்கன்னு எல்லாரும் போய் பலூன்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக உள்ள செமையா சிக்கன் பிரியாணி என்ன இன்னைக்கு போடு என்ன கபஸ்தான் மாதிரி நிப்பாட்டிட்டேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் செருப்பு வெல்கம் இங்கே ஜும்மா தொழுது இப்போ தான் வரேன் மேடம் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ஜாமா போட்டிருந்தாங்க அதை வாங்கிற போகிறோம் நண்பா சும்மா ஒரு புருக்லி கோஸு க்ரீன் க்ரீன் பட்டாணி இருக்குல்ல க்ரீன் பீஸா க்ரீன் பீஸ் அது வாங்க போகிறேன் நண்பா அதை வாங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு அந்த ஜாமானை வாங்கிட்டு போயிட்டு பிரியாணிக்கு என்ன ஐடியான்னு பண்ணணும் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதா இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதா என்னங்கிற மாதிரி பார்க்கணும் நண்பா வெயிட் பண்ணுங்கள் எங்கே போகிறோம் என்னன்ற சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வந்தாச்சு வாட்ஸ்அப்பில் தான் ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்து அதே சேம் எடுக்கணும் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்கள் நம்ம கோகோனட் தாய்லாந்து இது இந்தியா கிடையாது தாய்லாந்து 14 ரியாலு நம்ம ஊர் தேங்காய் 3 ரியாலு உள்ளே அளவையாக இருக்கும் புளிய பாருங்கள் அப்படியே ஓடோட பேக் பண்ணியிருக்காங்க எத்தனை ரியாலும் தெரியுதா 12-13 ரியாலு பார்த்துங்க எவ்வளோ காசுன்ட்டு இந்த பட்டாணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு கேஸு கேட்டாங்க மேடம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நம்ம எல்லாம் இந்த இதில் உள்ள ஐட்டம் தான் இருங்க ஃபோட்டோவை பார்த்துக்கங்க இந்த கம்பெனியா இல்லை வேறு கம்பெனியான்ட்டு சூப்பர் மார்க்கெட் ஜாமானை வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்கேன் நண்பா இதை கொடுத்துக்கிட்டு டைட்டாக எல்லாரும் இன்றைக்கி கேட்குறது பீஃப் பிரியாணி பார்சலு ஆள் வெளியில் போகிற மாதிரி இருக்காங்க எனக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்காண்டி அந்த பொண்ணுக்கு எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சஸ்ப்ரைஸ் கொடுக்குறதா சஸ்பென்ஸ் கொடுக்குறது கரெக்டாக சொன்னு நினைக்கிறேன் அங்கே கொடுக்கறதுக்கு பர்த்டே கேண்டி போகிறாங்க 6 மணிக்கு கூட்டு போனோம் நானும் கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டு விட்டுட்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஒரு நிமிஷம் இருங்க வேலைக்காரங்க காசு கொடுத்துருக்கலாம்னு பார்க்குறேன் அது காசு கமா ஷீல் கமர் அகராத் ஓகே ஷீ அகராத் அத்தி மாமா ஓகே நண்பா இப்போ போயிட்டு 4 பீஃப் பிரியாணி 1 பிரியாணி 22 ரூபா ஐயோ சப்ஸ்கிரைப்னு வர்றதுயா என்னது சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க கரெக்டாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனோம் அது முடிஞ்சிடும் அதுக்கு 6 மணிக்கு போகிறதுக்கு இப்போ நாமளும் பிரியாணியை வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி 15 ரியாலு பீஃப் பிரியாணி 22 ரியாலு மட்டன் பிரியாணி 25 என்னமோ நினைக்கிறேன் 4 பிரியாணி 4 பேருக்கு வாங்கிக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கணும் தூங்கினா தான் சாயந்தரம் கொஞ்சம் வேலை அப்படியே ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரெஷ்ஷாக போகும் ஓகே ரைட்டு வந்துடுறேன் முத்தவா உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா இல்லையா தொழுவாளி அது அழகாக இருக்கியா எப்படியா பளிச்சுன்னு இருக்க கர்நாடகாலாம் வெள்ளையா நீ எங்கே இன்னைக்கு தான் பார்த்த உன்ன பள்ளியில் பெருநாக்கு அப்புறம் நோம்புக்கு அப்புறம் நான் ஜும்மாக்கே வரலையா ஒத்துக்கிறேன் நீ சொல்லு பார்த்தாலும் ரூமில் தான் இருக்கிற சவாரி போயிடுவேன் போன ஜும்மாவும் ஓடி வந்து தான் தொழுதேன் போன ஜும்மா இருக்கலாம் 4 மணிக்கு இருந்தாலும் வந்து படுத்துக்கிறோம் ஜும்மா அன்னைக்கு ஊர் சுற்றிட்டு எங்கே தொழுவிக்கு போகிறது அந்த இது பத்தி பயபக்தியோட தொழுகிறது நோம்புல தான் ஒரு டீ குடிக்க 30 கிலோமீட்டர் கார் எடுத்து போற அளந்தாகதான் இருக்கும் 30 கிலோமீட்டர் நேற்று நைட்டு போய் ஒரு டீ குடிக்கிறது இங்கேருந்து நைட்டில் அங்கே தான் கடை இருக்கு 30 கிலோமீட்டர் இருக்கும் 60 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் 4 மணிக்கு டீயை குடிச்சிட்டு ஏ வசதியாக இருக்கும் காரு எருமா ஓ சவுதியில் இதே ஊருக்கு போனோம்னா ஒன்றும் இல்லை ஊட்டியில்
எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சும்மா வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு போன் இருக்கு. நீங்க தொழுவ போயிட்டு வந்து லேட்டு, நாங்க சீக்கிரம் தொழுகிறோம். போன வாரம் தான் ஓடுனேன். ஓடுறியா இருக்கு எப்படி? என்ன பண்றது, பழைய அந்த பேஸ்ட் அடியில கிடக்கும்ல, வெட்டி மூணு திண்டா வெட்டி அதை வலிச்சு எடுத்து தேவையா? எஸ்டிசி பேருக்குன்னு சொல்லு. ம், நம்புறா? ஏன் நம்புற? 405 ரூபாய். யாருக்கு? சாம்சங். 405 ரூபாய்க்கு வாங்கணுமா உனக்கு? இருக்கு, தனுப்புல பாத்துறானே. சரி, ஆமா போட்டிருந்தான் ஆஃபர் ஏதோ. ம், வாங்கிடுவோம் தம்பி. உனக்குன்னா நான் ஒண்ணுனா உசுரே கொடுப்பா இந்த அண்ணன், அதெல்லாம் கவலைப்படாத. உனக்கு மயிரை கொடுப்பேன். சாரியா, கோவப்பட வச்சுட்டேன். அவன்தான் 500 ரூபா நீ எனக்கு காசு தெரியா ஊருக்கு போறதுக்கு? ஆமா, அப்படிதான். மூணு மாசத்துக்கு அப்புறம் திட்டுவேன். போடு போடு போடு. ஐயோ, போன நோண்டாதியா. கொட்டி உடைய சாப்பாடு கொட்டியா? ரெண்டு சிக்கனை முதல்ல கொட்டு. ரெண்டு சிக்கன் எது வருதோ கொட்டுறா, பிரச்சனைடா. ம், எது வருதோ எல்லாத்தையும் கொட்டுறா தம்பி. எம்மாடி சிக்கன் பிரியாணி என்ன இன்னைக்கு? போடு. என்ன கபஸ்தான் மாதிரி நிப்பாட்டிட்ட? பாத்தி ஓத வேண்டிதான். எல்லாத்துக்கும் ஷேரு. ஆமா, பீஃப் இல்ல இல்ல, பீஃப் வாங்கிருக்கு மச்சான். எதுக்கு வேஸ்டா? தேவலமா ரெண்டு பீஃப் ரெண்டு சிக்கன் வாங்கிட்டேன். காசு ஓவரா 22 ரியாலு வேஸ்ட். இதை எப்படின்னா சிக்கனும் தின்றலாம், பீஃபும் தின்றலாம். சரி, சரிக்கு சமமா காசு பிரிச்சிடலாம்ல. சரியா, பிளானோட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மச்சான். அவன்கிட்ட எவ்வளோ பண்ணுவாங்கண்ணே? வாசல் நின்று அப்படியே காரில் நின்றுட்டு அப்படியே. எஸ்டிசி பே தான் இருக்குன்னு சொல்லியா? இருக்கு, நம்பரை நான் அனுப்புறேன் பாப்பா, சென்ட் பண்ண சொல்லி. அப்புறம் மாசம் மாசம் தொடர்ந்து வயதான் போட்டுரும். ஒண்ணு பிடிச்சி நான் தொங்கணும்ல. காடை வேணா, நான் காடை தந்துட்டு போறேன், எடுத்துக்க. காடை வச்சு யூஸ் பண்ணிக்க. நான் தான் ஊருக்கு போறேண்ணே. சரி, நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அருமையா இருக்கா உண்மையிலேயே? சேர்றா தம்பி, நீ வேஸ்ட்டடா. என் மச்சான் இப்ப சாப்பிடும் போடுறா. சொல்லு மச்சான், சாப்பாடு. பிரியாணிக்கு தொட்டுக்கல்லன்னு நீ சொல்லுவேன். இவரை கொண்டக்கல்ல என்ன கொண்டக்கல்ல செஞ்சிருக்க? ஓ, நேற்று நைட்டு தான் ஊறிச்சு பார்த்தேன். சரி நண்பா, சாப்பிட்டு விட்டுட்டு பார்க்குறான் பிரியாணியை. இப்படி அவன் என்ன கொஞ்சம் பின்னாடி நீ சொல்லு மச்சான், நீ தான் கரெக்டா இருக்கும் சொல்றேன். காசுக்கு மேல கூறானே போங்க. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றோம். சகோதரர்களே, நண்பர்களே, நினைக்கிறீங்க? அவரா என்ன செய்யுது? வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? வெள்ளிக்கிழமை எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. கறி சோர்த்திட்டு ஜாலியா வீட்டுல சீரியலை பார்த்துட்டு காசு அனுப்பியாச்சாங்க. 27ஆம் தேதி அன்னைக்கு போன் வரும். நீ மட்டும் சீரியல் பார்க்க மாட்டியா? நான் சீரியல் பார்க்க. இருக்கிற எத்தனை சினிமா இன்னைக்கு இப்ப ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் பாப்பேன். மச்சான், வலைபேச்சு மச்சான், அது எல்லாம் பேசாத. அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் அலுப்புல கொஞ்சம் தூங்கிட்டு கொஞ்சம் பெரிய மைண்ட் ஆகிறதுக்கு
படம் கடை பார்ப்பாங்க, சரி நாடகம் பார்ப்பாங்க, ஏதாவது செய்வாங்க. சரி 27ஆம் தேதி எதுக்கு உன் பொண்டாடி ஃபோன் அடிக்குது? ஏன் டெய்லி தான் அடிக்குது. டெய்லிலாம் அடிக்காது, சம்பளம் அனுப்பியாச்சான்னு கேட்கும். அது கேட்க தான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது? என்ன சரி, நல்லா இருக்கீங்களா? போனே அடிக்கல 27ஆம் தேதிக்கு அப்புறமேல வைங்க. நீங்க ஜாலியா அங்க போய் இருந்துகிட்டீங்க, நாங்க இங்க பிள்ளையில வச்சுட்டு கஷ்டப்படுறோம். இதுதான் பேச்சு, கரெக்டா இல்லையா? யாரெல்லாம் இந்த இது அனுபவப்பட்டீங்களோ கமெண்ட் சொல்லுங்க. எல்லாத்துக்குள்ளதா இல்லையா? இல்ல எனக்கு மட்டுமா, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குள்ளதான், எல்லாருக்குமே. ஒரே இந்த இது கேள்வி அடிக்கடி வரும், நீங்க அங்க போய் ஜாலியா இருக்கீங்க, நாங்க தான் இங்க வந்து கஷ்டப்படுறோம். திரும்ப நம்ம இங்க மாமியா வீட்டுக்கு வந்த மாதிரி கஷ்டப்படுறோம், ஜாலியா இருக்கோமா? மாமியா தானே வந்திருக்கா? சரி நண்பா, எனக்கு கொஞ்சம் அவசரம், புரிஞ்சுக்கங்க. ஒண்ணும் இல்ல மங்களே, நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க மச்சான? அப்படி எப்படி கோவப்பட்டு பேசினீங்களா? எங்களுக்குள்ள காரி காரி துப்பிக்கும், திருப்பி தொடச்சிட்டு சந்தோஷம். இந்த கையில வச்சு அப்படியே தொடச்சிக்கும். ஆமா, அவ்வளவுதான், எங்களுக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை. நீங்க கமாண்ட்ல என்னங்க இப்படி மச்சான பேசுறீங்க? அதெல்லாம் அதெல்லாம் பட்டினத்தை வர மச்சானுக்கு ஒரு சங்கம் தந்திருக்காங்க. நினைச்சுக்காங்க. ஐயோ, கண்டினியூ பண்ணுறோம், இங்கே முடிச்சுக்கிறோம், கிளம்புறோம். பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட்டு எவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்கன்னு எல்லாரும் போய் கொடுக்கறதுக்கு இதை நான் ஃபுல்லாக கீழே எடுத்துகிட்டு போகணும். மேடம் இப்போ தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மாஷல்லா, இந்த வந்துடுறேன். கீழே இதை எல்லாத்தையும் கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பா, பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, இந்த பபுள்ஸ் விடும்ல அது நினைக்கிறேன். இது ஒன்று, ஒரு வாட்டர் பாட்டிலு, இது மாதிரி எல்லா இதுலேயும் ஒன்று ஒன்று இருக்குது. வேறு என்னது? இது என்னது, கன்னா இல்லை? கன்னு மாதிரி இருக்குது, காற்று ஊதுகிற மாதிரி. எல்லாத்துலேயும் இதே மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட்டு நண்பா. இதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எட்டாம் நம்பர் பலூனு, உள்ளே இன்னும் பலூன்ஸ்லாம் நிறைய ஊதாமல் நிறைய இது இருக்குது, கீஸில் இருக்குது. இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னும் லைட்டு மின்னுற மாதிரி ஒரு மெராயி எல்லாம் அந்த கலர் கலராக லைட்டு மின்னுது, அது எல்லாம் இருக்குது நண்பா. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மேலே போகணும். நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வண்டி நிற்கிது. பொண்ணு இங்கே வந்து காசு எடுக்க வந்துருக்கு, பொண்ணோட கூட்டாளி. ஏடிஎம்மில் கிராஸ் ஆகிறதுக்கு பயமா ரோட, அதனால் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவள் எடுத்துருச்சு. ஆ, மாஃபி சுகல் தாய் ப்ரோ, மக்கான் தானே, மாஃபி மிஷ்கல் தால் தால் சார். நண்பா, பணம் எடுக்கலை, வேலை செய்யலை, நம்மளுக்கு மிஷினு. சரி, வேறு இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ இறக்குற இடத்துக்கிட்ட வந்துட்டேன், ஏடிஎம் இல்லை, அதனால் நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே லாஸ்ட்டில் வேலை செய்யலை, இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கே தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் நண்பா. இங்கே எங்கன்னு தெரில, எல்லா ஜாமனும் இறக்கணும். இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்க போதான், பிள்ளைங்களுக்கு எல்லாம் இங்கே தான் வருதுவோம். 8:30 போல இருக்கு, 8:00 இப்போது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு, கேக்கு கேக்கு எல்லாம். நண்பா, ஃபீ கேக்கை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. உள்ளே தெரியுமா? ஆ, ஐஸ் கேக். காருக்குள்ளே தூக்குனா அது ஃபுல்லாக ஒரு ஐஸ்லே இருக்கிற மாதிரி இருக்கா, இது என்னன்னே தெரில. ஒரு மாதிரி வள வளன்னு ஆக்கரக்கலை செஞ்ச மாதிரி இருக்குது கேக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் காரு ஃபுல்லாக ஜாமான் தான். ஃபுல்லாக இது இது ஃபுல்லாக அந்த சைடு பேக் சைடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்குங்க. இருங்க, இங்கே தான் அந்த கேட்டு, பிங்க் கலரில் லைட் ஏரியதில் நண்பா கீழே கேட்டு, அது உள்ளே தான் போகணும். நான் தப்பாக வந்துட்டேன், அங்கேருந்து வரும்போது வராமல் ஆப்போசிட்டில் ஏறி வந்து நிற்கிறேன். ஃபுல்லாக டிஸ்பிளே ஓடுறதுக்கு கீழே, அதுக்கு கீழே இங்கே பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு ஜாமான் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே போய் வாங்க போயிருக்காங்க, இப்போ வந்துடுங்க. சரிங்களா, வந்துட்டால் ஜாமானை இறக்கிட்டு இந்த ஜாமான்லாம் எதுவுமே இல்லாமல் பொண்ணை போய் அந்த சின்ன குழந்தையும் மேடம் எல்லாத்தையும் நான் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் வரணும் வீட்டிலேருந்து. இல்லை வேறு எதுவும் வண்டியில் வந்துடுதுலாம் என்னன்னு தெரியாது நண்பா. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், என்ன ஏதுன்னு தெரில இன்னும். சரிங்களா, வெயிட் பண்ணுறேன். ஜாமானை முதல்ல இறக்கிட்ட பிறகு தான் தெரியும். பெரிய மெராயிலாம் அந்த கண்ணாடி பெருசாக அதை சுற்றி லைட் எறிகிற மாதிரிலாம் வச்சுருக்கோம். அதில்
அதையும் சேர்த்து இறக்கணும், சரி உடைச்சிடாமல். அதையெல்லாம் காரில் இருக்குது, பார்ப்போம். ஓகேங்க, பலூன்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக உள்ள செமையாக. பாருங்கள், இதில் தான் பண்ண போகிறோம் பார்ட்டி. ஆ, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்ததே இன்னும் செட் பண்ணிகிட்ருக்காங்க லேடிஸு. இதெல்லாம் பாருங்கள், கேமிங் விளாட்ற இடத்துல இது ஃபுல்லாக நடக்குது. இதில் தான் நமக்கு பார்ட்டி பண்ண போகிறாங்க, தெரியுதா? இதில் தான் சூப்பராக இருக்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்கியா? எல்லாம் ஃபுல்லாக கேம் விளாட்றது, அது மேலே தனியாக இது கொண்டு வாடகைக்கு எடுத்து இதில் பார்ட்டி நடக்குது. பிளேட் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கு, அதை க்ளீன் பண்ணுறாங்க, அடுத்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பிள்ளைங்க நிற்கிது. இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது, கேம் விளாட்றது எங்கே பாருங்கப்பா, நிறையா இருக்கியா? இருங்க நண்பா, காட்டுலாம் கிட்ட போய்ட்டு. ஆ, கேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் உள்ளற, பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்கியா ஏரியா, நல்லா விளாட்றதுக்கு, எல்லாம் விளாட்றதுக்கு, குழந்தைங்க விளாட்றது. பாங்க் சொல்லிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அருமையாக இருக்குது இதில் விளாட்றது. எல்லாம் பொண்ணுங்கள்லாம் போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள் எப்படி விளாண்டுருக்காங்கன்னு ஓடு வச்சு. இதில் லிஃப்டில் போயிட்டுருக்கு, லிஃப்டா என்னது இது பேர்? சாதாரணம் கேட்டால் யாபமே வர மாட்டேது நண்பா, எதையுமே. வந்துட்டோம், உள்ளே போய் கொடுத்துட்டேன், கூட்டி பிடிச்சி பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் நண்பா. பலூன்லாம் போட்டு கேட்க பார்த்தீங்களா இல்லையா, இங்கே தான் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கேன். பலூன் இது ஒன்றுமா பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே சரி, நம்மளை பொண்ணு போசலிச்சு கலாசனரோ சம்மா. என்ன நடக்குதுயா, பிள்ளைங்க விளாட்றதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் வந்துச்சுன்னா நல்லா காசு செலவாகும். எல்லாத்துலேயும் விளாட்றதுக்கு காசு போட்டு பயங்கரமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. லிஃப்டில் தான் கீழே இறங்கணும், இந்த இறங்கியாச்சு. பாருங்க எவ்வளோ விளாட்றது ஐட்டம்ஸு எல்லாம் இங்கே பாருங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா விளாட்றது, இதில் உட்காந்து ஓடுறது, ஹெலிகாப்டர் மாதிரி போகிற மாதிரி, இந்த காரு பாருங்க செம்மையாக பண்ணுது, காரு திரும்புது. இருங்க உள்ளே போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, நிறையா இருக்குது நண்பா. நண்பா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஒரே கால் போயிட்டேன், போயிட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் சஸ்பென்ஸாக கூப்பிட்டு வரதுக்குன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டு அந்த பொண்ணை கீழே கடையிலே வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செட் பண்ணிவிட்டு பொண்ணை நான் ஃபோன் அடிக்கும் போது கூப்பிட்டு வந்துட்டு ரெண்டாவது பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு சொல்லிவிட்டு மேடம் எல்லாம் இறக்கி விட்டு போயிட்டாங்க. மேலே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, காவா சாய் அது இதுன்னு எல்லாம் கொண்டுட்டு போயிருக்காங்க. இப்போ வரவங்களுக்கு காவெல்லாம் ஊற்றி கொடுக்குற மாதிரி நினைக்கிறேன். என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, போயிட்டு எத்தனை மணிக்கு, 11:30 வர சொல்லியிருக்காங்க. 11:30 வரணும் நண்பா, 11:30 வராங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே ஃபோன் அடிக்கிறதுல இல்லை வேறு யாரும் கார்லேயும் கிளம்பி வந்துடுதுலா என்னன்னு தெரியாது. நான் கிளம்பிட்டேன், எங்கன்னா நம்ம அல் ஜஹராங்கிற ஒரு இலை சூக் சாத்தி அதுக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு சூக்குக்குள்ளே தான் ரெடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம். சரி கிளம்புவோம், என்ன இவன் போக மாட்டான். ஓகே நண்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டியூட்டி அடுத்து வந்துச்சுன்னா நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஒரு சாயை குடிக்கணும் கடையில் போய், அன்சாரி கடையில் போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நண்பா மைண்டு ஃப்ரீயாகும். ஓகேங்களா? ஓகே கண்டினியூ பண்ணுறேன். சரியான இது தெரிய மாட்டேது, நானும் பார்க்காட்டலாம் பார்த்தேன். ஓகே டன், திருப்பி முடிஞ்சு பர்த்டே எல்லாம் போயிட்டுருக்குறோம் நண்பா. பிள்ளைங்க எல்லாம் முடிஞ்சு கூப்பிட்டு வச்சோன்னா ரிட்டனு போகிறேன் எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேங்களா, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த வாட்டி எடுக்க முடியாது வீடியோ, ஜாமானை எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். எல்லாம் முடிஞ்சு பாருங்கள். ஆமாம் அப்பா, பிள்ளைங்க நிறையா விளாடுதுப்பா. கமர் கீழே விளாட, இதில் பிள்ளைங்கள்லாம் போயிட்டு வர மாதிரி சும்மா சிம்பிளாக அழகாக விளாட்றது நிறையா இருக்குது. காரு அங்கே இருக்குது, காருக்கு போக முடியுமான்னு பார்க்குறேன். இருங்க, காரு சைடு ஓ சீட்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் பர்த்டே நடந்துச்சு நண்பா. அழகாக இருக்குது, உள்ளே போகலண்ணா.
இருங்க ஒரு நிமிஷம் போய் பார்ப்போம். காட்டுறேன், கார் சுத்தது சுத்தலையே, எல்லாம் இறங்கிட்டாங்களே. எவருங்க டிவி ஷோ பண்ணுறது, கார் சுத்தலை நண்பா, இவ்வளோ நேரம் சுத்திச்சு அழகா. ஆ, கார் சுத்தலையே, எவ்வளோன்னு தெரில, அழகாக இருக்கு பாருங்க, நல்லா சுத்திச்சு, சூப்பராக, ஆள் இல்லை போல இருக்கு. ஓகே, இங்கே முடிஞ்சு டியூட்டி, எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டு வரேன். இப்போ பாருங்க ஸ்வீட்லாம் பாருங்கள், வேஸ்ட் ஆயிடுச்சு. டைப் அதேஷ் மேடம், மாஷால்லா பீஜா, குழு வேஸ்ட் அதா மாஃபியா கில். ஏ ஏ கதீர்பி அக்கில் குள்ளு ஹரம் பாப்கார்ன் ஸ்வீட் பம்புலு கசாரா. எல்லா ஜாமானையும் அள்ளிட்டு எல்லாம் அங்கே இருக்காங்க. இது உள்ள ஒன்றையும் ஃபுல்லாக கிஃப்ட்டு அது இது வந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்த நண்பா. இப்போ தான் இப்போ பாருங்கள் அவங்களுக்குள்ள காவா சாய் கொண்டு போனது. இப்போ ஜாமான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து உள்ளே வைப்போம். பொம்மை பார்த்தீங்களா, நல்லா பெரிய பொம்மையாக இருக்கியா, மாஷால்லா. அழுக்காயிடும், மேலே போடும். இன்னொரு பொம்மை, எல்லாம் அங்கேயே வாங்கி அங்கேயே கிஃப்ட்டு. இவருங்க கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் பேக்கிங்கில் இருக்குது, உள்ளே நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும் நண்பா. இது என்னதுடா என்னன்னு தெரில, எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட வேண்டியதான். இதுக்குள்ளேயும் கிஃப்ட்டு தான், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கேமரா வேறு கிட்ட தெரிகிற மாதிரி இருக்கு. அல்லாஹு வரும். இது ஒரு பெரிய பாக்ஸு, என்னடா இது பிளேட்டா, கேக்குலாம் கொண்டு வந்த பிளேட்டுன்னு நினைக்கிறேன். 8 வயசுக்குள்ள மெழுகு பற்றி எல்லாம். ஓகே, இது எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு இன்னும் பாக்கி ஃப்ரெண்ட்லேயும் இருக்குது நண்பா, காமிக்கிறேன். இன்னும் எவ்வளோ கேண்டில், ஏப்பா அங்கேயே அவ்வளோ கடைச்சி தூக்கி போட்டு வந்தேன். ஜீரக மிட்டாயி அணி இதுன்னு சொல்லி என்னென்னமோ இருக்குது. எல்லா ஜாமானையும் மேலே ஏற்றிட்டு வரத்துல வெத்துருச்சா. இப்போ சின்ன சின்ன ஜாமான் தான், அவ்வளோ ஜாமான், பாப்கார்ன் அவ்வளோ கிடக்கு நண்பா. இந்த கொண்டு போய் கடையில் கொடுத்து தான் போனோம். மேடம் திரும்பி ஃபோன் அடிச்சிச்சு எல்லோரையும் பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு. பாருங்கள் பாப்கார்ன் எவ்வளோ இது, எவ்வளோ சிப்ஸு, எவ்வளோ கேக்கு, சின்ன சின்ன கேக்கு. அந்த கேக்கு இல்லாமல் லாஸ்ட்டில் அந்த கேக்கை வெட்டவே இல்லை, அப்படியே இருக்குது புதுசாகவே. மேடம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் பாப்கார்னு எவ்வளோ இருக்குதுன்னு, இது ஃபுல்லாக பாப்கார்ன் தான். இருங்க, கீழே கீழே நிறைய டப்பா இருக்குது. இது நான் ஒன்று காலி பண்ணிட்டேன் வரும்போது, வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது கொண்டு போய் டீ கடையில் கொடுப்போம், எல்லோரும் சாப்பிடுவாங்க. கொடுத்துட்டு தான் போகணும் நண்பா. ஓகேங்களா, அங்கே போய் கொடுத்துட்டு கிளம்பணும். ஓகே, நேராக திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எம்மாடியோ செமையாக இருக்குது, டயர்டை சாப்பிடல, பாப்கார்னை திண்டு வயிறு நுந்துருச்சு நண்பா. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சு எல்லாம் நண்பா, டியூட்டி எல்லாம் முடிஞ்சு, மணி 1:25 ஆயிடுச்சு, 1:30 மணி. இப்போதான் ஒரு KFC-ல போய் ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கிட்டு, ஒரு தண்ணி இருக்கு கிடச்சிச்சு, அதுவும் சேர்த்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். மங்காத்தா படம் ஒன்று டவுன்லோட் போட்டேன், கொஞ்சம் நேரம் பார்ப்போம். புது படம் ஒன்றும் வரல, ஒரு நொடி பொழுது, அந்த படத்தை தான் பார்க்கணும். பார்ப்போம், அது எப்போ HD பிரிண்ட் வந்தால் வேண்டி தான் படம் பார்க்குறது. ரொம்ப நாளாச்சு, நோன்புக்கு முன்னாடிலாம் படம் பார்த்தது, நோன்புல பார்க்கவே இல்லை. சும்மா டைம் பாஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு படுப்போமே அப்படின்னு, ஏற்கனவே பார்த்த படம் தான், இருந்தாலும் மறந்துருச்சு, பார்ப்போம். ஓகேங்களா நண்பா, டியூட்டி முடிஞ்சு இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாம் காமிச்சேன், ஸ்லைட்டாக தான் வீடியோ எடுத்தேன், மன்னிச்சிருங்க. நிறைய எடுக்க விருப்பம், நிறைய பிள்ளைங்க வந்து நின்றுச்சு, பார்த்துருப்பீங்க வீடியோ முன்னாடி, எதுவும் நினச்சிக்க வேண்டாம், நொம்பு காட்டவனாங்க தான். ஓகேங்க நண்பா, ஓகே, நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய், சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான், நீங்களெல்லாம் சாப்பிட்டு படுத்தாச்சா.
என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.